ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தாமே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறைய பேருக்கு இந்த டைமண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே லாகின் பண்ணதுமே இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைமண்டை வந்து ரீஃபண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மைனஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இது வந்து எதனால் வருது, எப்படி இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க, நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது ஆல் வச்சுட்டிங்கன்னா நம்ம போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டைமண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதனால் வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன் எல்லாமே பார்ப்போம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதனால் வருதுன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்பில் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நிறையாவே சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியடில் வந்து நம்ம பே பண்ணாமல் இருக்கிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு செயல் தான். அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பண்ணோம்னா ரொம்பவே பெருசாக இருக்கும், உங்களுக்கும் குழப்பமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் மாற்றுவோம். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாப் அப்லாம் பண்ணுவீங்க, வீக்லி மெம்பர்ஷிப் மந்த்லி மெம்பர்ஷிப்லாம் போடுவீங்க. ஸோ வீக்லி மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களே, 159 வந்து நம்மளுக்கு வந்து அந்த காசு எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து பேமெண்ட் வந்து பேடிஎம் இல்லைனா கூகுள் ப்ளே பேலன்ஸே வச்சுருந்தாலும் அதிலேருந்து அந்த 159 வந்து எடுத்துருக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிஞ்ச பிறகு சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா 159 ரூபா வந்து எடுத்துக்கிடுவாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பேடிஎம்மில் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்துன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்லைனா கூகுள் ப்ளே பேலன்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளே பேலன்ஸில் வந்து காசு இல்லைன்னா அமௌண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7 நாள் முடிந்த பிறகு ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நாளைக்குமே இருக்கும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் இதை வந்து ஒரு ட்ரிக்காகவே எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக டைமண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 4 நாள் பார்த்தீங்கன்னா 60-60 கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியடில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 240 டைமண்ட்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரிக்கு, இதை வந்து கரேனாக்கெலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கரேனாக்கு தெரியும், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் இதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து 150 ரூபா வந்து பே 159 ரூபா வந்து பே பண்ணிட்டோம், அவங்க பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க, 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைமண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலைன்னா எதுவுமே ஆகாது. சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டிக் பண்ணிவிட்டு பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கூகுள் ப்ளே பேலன்ஸில் 159 ரூபா கரெக்டாக இருந்துச்சுன்னா, கூட இருந்துச்சுன்னா ஓகே, கம்மியாக இருந்துச்சுனா வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து 159 ரூபா இருந்துச்சுனாலும் வந்து எடுத்துக்கிடுவாங்க, கம்மியாக 1 ரூபா கம்மியாக இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சுனா எடுத்துக்கிடுவாங்க, அப்படி இருந்தால் நோ ப்ராப்ளமு. அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து ஒரு 10 ரூபா தான் இருக்குது ப்ளே பேலன்ஸு. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 நாள் வந்து கிரேஸ் பீரியட்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு எப்பயுமே வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் டிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இல்லாமல் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் க்ளைம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து வீக்லி மெம்பர்ஷிப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, 159 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, 7 நாள் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு நம்ம வந்து டைமண்ட்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட வந்து மணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிடுவாங்க, மணி இல்லைனா பார்த்தீங்கன்னா 4 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியடில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் கொடுத்துக்கிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை க்ளைம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் வந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டிக் பண்ணிவிட்டு அந்த 4 நாள் ஃப்ரீயாக க்ளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வந்து பே பண்ணி வாங்குவீங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்படின்னா 7+4 நாள் கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் போட்டால் 11 நாள் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் நார்மலாக சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே டிக் பண்ணாமல் பண்ணுறவங்களுக்கு வந்து 7 நாள் தான் கிடைக்கும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளைம் பண்ணுற அந்த ஃப்ரீ டைமண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெனா வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீங்கள் வந்து ஜாலியாக 4 நாள் டைமண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நினச்சி க்ளைம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வட்ட வட்டம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து கடுப்பாயிட்டு ஒரு நாள் வந்து டைமண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து எப்போ கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கேம்குள்ளே போன பிறகு எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து டாப் அப் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கேம்குள்ளே போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்வைட் பண்ண முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் டைமண்ட் டாப் அப் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்த கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் அப் மட்டும் தான் பண்ணியாகணும், நீங்கள் வந்து வீக்லி மெம்பர்ஷிப் போட்டுட்டு அதில் கொடுக்குற டைமண்ட்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பார்ப்பீங்க. ஸோ அப்படி பண்ணவே முடியாது, நீங்கள் வந்து வெறும் டாப் அப் மட்டும் தான் பண்ணியாகணும், வீக்லி மெம்பர்ஷிப் எதுவுமே போட முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு 500 டைமண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குன்னா 400 டாப் அப் பண்ணி 500 டைமண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிளியர் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு 1000 டைமண்ட் 2000 டைமண்ட்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டாப் அப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கிளியர் பண்ண முடியும். இன்னும் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி மெம்பர்ஷிப்பே போட மாட்டாங்க, டாப்அப்பே இது வரையும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கேம் எரராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போய் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து லாக் அவுட் பண்ணிருங்க, திரும்ப லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நார்மலாயிரும். ஸோ சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எரர்னால வரும். நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அது தப்பாகவே இருந்தாலும் வந்து அது சரியாயிரும். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து டாப் அப்பே பண்ணாதவங்க, டைமண்ட்ஸ் வந்து கிளைமே பண்ணாதவங்க, இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இந்த வீக்லி மெம்பர்ஷிப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு அந்த 4 வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை டாப் அப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணவே முடியும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் இல்லைனா மந்த்லி மெம்பர்ஷிப், சில நேரம் பார்த்தீங்கன்னா மந்த்லி மெம்பர்ஷிப்லேயே இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ 30 முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணாதீங்க. ஸோ 30 கரெக்டாக வந்து கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க, அதுக்கப்புறம் காட்டுனாலும் வந்து கிளைம் பண்ணாதீங்க. வீக்லி மெம்பர்ஷிப்புக்கும் அதே தான், 7 முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ்லாம் கொடுத்தா கிளைம் பண்ணாதீங்க. ஸோ எப்பயுமே வந்து வீக்லி மெம்பர்ஷிப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணாதீங்க, காசு பே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஒரு தடவையும் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, மொத்தமாக பார்த்தீங்கன்னா டாப் அப் தான் பண்ணியாகணும். நீங்கள் சில பேர் இருப்பீங்க, ப்ரோ என்கிட்ட வந்து அந்த 7 முடிஞ்ச பிறகு 159 இருக்கும்னு நினச்சி தான் ப்ரோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன், அதை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னா அதுக்கும் வழி இருக்குது. உங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் பே பண்ண எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் வீக்லி மெம்பர்ஷிப் வந்து எப்போ டிக் பண்ணி எந்த டைத்துக்கு வந்து பே பண்ணீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, டேட் அண்ட் டைம். ஸோ அடுத்த டேட் வந்து எப்போ பே பண்ணணும், டியூ டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து காசு இருந்துச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல, அவங்க வந்து தானே எடுத்துக்கிடுவாங்க, வீக்லி மெம்பர்ஷிப்பும் திரும்ப 7 கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் காசு இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப புதுசாக 159 வந்து வீக்லி மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டைமண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதனால வருதுன்னு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக அந்த 4 கொடுக்குற டைமண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை மட்டும் கிளைம் பண்ணுங்கள். ஃப்ரீயாலாம் எப்பயுமே வந்து டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணாதீங்க. அந்த வீக்லின்னு இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நிறையா இருக்கும் அந்த வவுச்சரு. ஸோ இன்குபேட்டர் வவுச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 10 வவுச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க 190. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேஸ் பீரியட் முடிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வவுச்சர் திரும்ப தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு கிளைம் பண்ணிடாதீங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அது கிளைம் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கும், நல்லா ஃப்ரீயாகவே கிடைக்குதுன்னு. ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து டாப் அப் பண்ணியே ஆகணும், கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேம் கூட விளையாட முடியாது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிக் பண்ணிவிட்டு அந்த 4 வந்து ஃப்ரீயாகவே டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணுவேன்னா ஒரு நாள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஒரு நாள் வந்து மொத்தமாக அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க. நானுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தேன், சப்ஸ்கிரிப்ஷன் டிக் பண்ணிட்டு அந்த 4 வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி மெம்பர்ஷிப் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 7 வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். 7 டைமண்ட்ஸ் கிளைம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் திரும்ப 159 பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுவேன். ஸோ ஃப்ரீயாலாம் டைமண்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணுறதில்ல, இப்போலாம் முன்னால் பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான் பண்ணேன், எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஸோ அது வந்து எப்போ வரும், எந்த டைத்தில் வரும் யாருக்குமே தெரியாது. எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ரெடி பண்ணி முடித்த பிறகு கொடுக்கலாம், இல்லைனா நாளைக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம், ஆனால் எப்போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னைக்காச்சும் வந்து அந்த டைமண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாகிட்டருந்து தப்பிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையாக வந்து டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராலாம் ஃப்ரீயாக கொடுத்தா கிளைம் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூய
ஃப்ரீயாக ஆப்பில் வந்து மிஷின்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ்லாம் ரிவார்டாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கேம் மெயில் பாக்ஸ்க்கு தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து எந்த தப்புமே இல்லை. நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க, அதுக்கு வந்து ரிவார்டு கொடுத்துருக்காங்க, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனால தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வரும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ரீஃபண்ட் பாலிசி கொடுத்துருக்கீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயரில் நிறையா பேர் வீடியோஸ்லாம் போட்டுக்கிருக்காங்க. ஸோ லூசுத்தனமாக போட்டுக்கிருக்காங்க, அவங்களோட அட்வான்டேஜுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இது வரையுமே செலவு பண்ண அமௌண்ட் எல்லாமே எடுக்கலாம். அதாவது அந்த ப்ளே ஸ்டோரில் போய் ரீஃபண்ட் பாலிசி கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ண அமௌண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். ஸோ இதிலே சொன்னால் வீடியோலேருந்து வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் எல்லாத்தையுமே. ஸோ அவங்களுமே வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கட்டும். மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக இருக்கிட்டு இருக்கு. என்னடா இப்போ தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், அது வந்து வீக்லி மெம்பர்ஷிப்பு, நான் வந்து சேனலில் சொல்லலை. ஸோ வீக்லி மெம்பர்ஷிப்பில் தான் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்னு விட செய்யுங்க. ஜிடபிள்யூடி ரோஷன், இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். Oh, 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 oh